வெல்கம் டு மை சேனல். என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண பிறகு அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க. ஹாய் ரோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப அழகான ஒரு சுடிதாருக்கு பிரின்சஸ் கட் நெக்லைன் வச்ச ஒரு டிசைன் பேட்டர்ன் எப்படி கொடுக்கறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் வச்சிருக்க சுடிதார் வந்து ரா சில்கில் கட் பண்ணது. அது கீழே இருக்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாஃப்ட் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு அரை மீட்ரு ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அந்த பேட்டர்ன் உங்கள் டாப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் நெக்லைன் நம்ம கொடுக்க போகிறோம். இது சும்மா வந்து பேக் நெக்லைனோட பேட்டர்ன் தான் இப்போ நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்லைன் நான் கொடுக்கல. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல வி மாதிரி நெக்லைன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாம் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ மேலேருந்து இந்த ஃபேப்ரிக், அதாவது இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக் எவ்வளோ தூரம் உங்கள் டாப்பில் வரணும்னு ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணுறேன். அதாவது வந்து மேலேருந்து ஒரு 14 இன்ச்சுக்கு எனக்கு இந்த துணி வரணும். ஓகே, ஸோ இப்போ அதை தான் நம்ம இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து ஒரு 14 இன்ச்சுக்கு எனக்கு இது வேணும். ஸோ அதை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு 15-16 இன்ச்சுக்கு வந்து விசிபிளாக இந்த துணி வேணுனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பிரின்சஸ் கட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ துணியோட ஃபோல்டட் எட்ஜ், அதாவது துணியோட மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி துணியோட ஆர்ம் ஹோல், ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 4 இன்ச். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு நல்ல கர்வை இப்போ நான் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரீ ஹேண்டில் ஒரு நீட் கர்வ் நம்ம ட்ரா பண்ணிடுறோம். இப்போது இந்த கர்வை நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா இதுதான் பிரின்சஸ் கட். ஒரு ரா சில்கை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனை வேற இப்போ நான் மாற்றிட்டுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து தீபாவளிக்கு நீங்களே உங்கள் ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணணுன்னா 2.5 மீட்டர் ரா சில்க் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபேப்ரிக் ஒரு 1.5 மீட்டர் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி இதை தைச்சு போடும்போது ரியலி சொல்கிறேன் அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இதே மாதிரி ஆர்ம் ஹோலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்லைன். நெக்லைன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அதாவது என்ன டிசைன் வேணுமோ, எவ்வளோ டெப்த் வேணுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மேலேருந்து ஒரு 7 to 7.5 இன்ச்சஸ் வந்து நெக்லைன் டெப்த் வேணும். இது வந்து வி நெக்லைன், நாட் பர்டிகுலர் வி நெக்லைன். எனக்கு ஸ்ட்ரெயிட் வி நெக்லைன் பிடிக்காது, அதனால் வி நெக்லைன் ஒரு சின்ன கர்வ் கொடுங்க. அப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஓகே, எப்போவுமே வி நெக்லைன் வந்து ஒரு ரொம்ப அழகு கொடுக்கும் நம்ம ட்ரெஸ்க்கு. நீங்கள் வேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வி நெக்லைன் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அ பியூட்டி. ஸோ இப்போ அந்த மாதிரி வி நெக்லைன் வரைஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட் வி இல்லாமல் கொஞ்சமாக கர்வ் பண்ணி கொடுங்க, அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மெயின் பேஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டிங் கலர். நீங்கள் கலர் எப்படி கான்ட்ராஸ்ட் பண்ணுறீங்க தான் இதில் மேட்டரே. ஸோ எண்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் ப்ரௌன் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு க்ரீன். ஸோ ஏன் கேமரா வந்து அந்தளவுக்கு இந்த க்ரீனை வந்து கொண்டு வரல, பட் டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டான க்ரீன் இது. ஸோ இது சைடில் வந்து பைப்பிங் கொடுத்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் பைப்பிங் எப்படி கொடுக்கறது, எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் சேனலில் போய் நீங்கள் அதை பாருங்கள். வேணும்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் போடுறேன். ஸோ இப்போ த்ரெட் பைப்பிங்கை துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு இப்போ நம்ம தைச்சு அதை டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது கர்வில் தைக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் துணியை தைக்கணும். பிகாஸ் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸ் வந்து அந்த ஷேப் போயிடுச்சுன்னா திரும்பி ரீடெயின் பண்ண முடியாது எக்காரணத்து கொண்டும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, தைச்சு முடித்த பிறகு இதை ஒரு ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே இன்னொரு தையலை போட்டோன்னா நமக்கு இது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அதை ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து சுடிதார் அந்த டாப் இருக்கு இல்லையா, அதோட மெட்டீரியலில் நம்மளே தைச்ச பைப்பிங் இது. ஸோ நீங்கள் உங்கள் டாப்லேயும் அதே மாதிரி பைப்பிங் தைச்சு நீங்கள் போடலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை மாதிரி டிசைன் பண்ண முடியலன்னா, அதாவது அதுக்கான கான்ட்ராஸ்டிங் கலர் ஃபேப்ரிக்ஸ்லாம் எடுக்க முடியலன்னா பேண்ட்டு துணி மீறுது இல்லையா, அதை நீங்கள் இந்த மாதிரி நெக்லைனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நான் போட்டு இதோட எப்படி இருக்குன்னு நான் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த பிக்சரை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்லீவ்ஸும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ்ஸ்க்கும் நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தைச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ சுடிதார் டாப் எடுத்துங்க, டாப்போட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம சுடிதாருக்கு சென்டரில் வர மாதிரி வச்சு இதை நம்ம தைக்க போகிறோம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் பின் பண்ணிட்ட பிறகு நீங்கள் தைங்க. ஸோ
இங்கேருந்து மேலேருந்து ஒரு தையல் நல்லா மார்ஜின்லாம் தைக்கணும். ஓகே, ஸோ இது வந்து துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு நான் தைக்கிறேன். அகெயின் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரா சில்க் ரொம்ப கம்மி தான், மீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85 ருபீஸ் தான் இருக்கும் நல்லியில். ஸோ எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இந்த திவாலிக்கு நல்ல வைப்ரண்ட் கலர், நல்ல அழகான கலர், அதாவது ராயல் ப்ளூவில் கோல்டு போடலாம், ராயல் ப்ளூ வித் பீச் போடலாம், ரெட் வித் பிளாக் போடலாம், ரெட் வித் க்ரீன், இந்த மாதிரி நல்ல வைப்ரண்ட் கலரில் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன். அகெயின் சேம், அதாவது பைப்பிங்கை நம்ம நெக்லைன் கொடுக்குறோம், அதே மாதிரி நல்ல பக்கத்தில் தைச்சு நம்ம ராங் சைடுக்கு இதை வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது கரெக்டாக சென்டர் எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்க, பிகாஸ் சென்டரில் கரெக்டாக நீடலை ட்ராப் பண்ணி நீங்கள் டேர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வி நெக்லாம் பர்ஃபெக்டாக பார்க்க வி நெக்லைன் மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளம்ஸியான மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பைப்பிங் வச்சு நீங்கள் டேர்ன் பண்ணும்போது ஒரு வாட்டி டேர்ன் பண்ணி முடித்த பிறகு நல்லா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக நிற்கும், இல்லாட்டா ஷேப் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஆனால் அதனால் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வந்துடும். அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் வீடியோ நான் போடலான்னு இருக்கேன், டிசைனர் ஸ்லீவ்ஸ், டிசைனர் பிளவுஸ், அதே மாதிரி சுடிதார்ஸும் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னு இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம தைச்சு முடிச்சாச்சு, இப்போது நாச்சஸ் நான் கட் பண்ணுறேன். ஸோ நெக்லைனில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸ் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கட் பண்ணும்போது மேக் ஷுர் தட் அந்த த்ரெட் லைனை நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ராங் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு த்ரெட் பைப்பிங் மட்டும் நமக்கு வெளியே தெரியும். ரியலாக சொல்ல போனால் ரொம்ப ப்ரிட்டியாக, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது தைச்ச பிறகு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த இதை இங்கே பின் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் நான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் செல்ஃப் டிசைன் பண்ணி நீங்களும் உங்களை க்ளோத்ஸை நீங்களே டிசைன் பண்ணும், கண்டிப்பாக எல்லாராலையும் தைக்க முடியும், இந்த அளவுக்கு கண்டிப்பாக அழகாகவும் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து எல்லா இடத்தும் பின் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கரெக்டாக நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ பைப்பிங் தைக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜிப்பர் ஃபூட் தேவை, ஜிப்பர் ஃபூட் வச்சு நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். எல்லா மிஷினுக்கும் தனியாக ஜிப்பர் ஃபூட் வருது, நீங்கள் மிஷின் வாங்கும் போதும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டீலர்ஸ் கிட்ட ஜிப்பர் ஃபூட் இருக்கான்னு கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டு பைப்பிங், ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஜிப்பர் ஃபுட் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு நம்ம இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நேராக ஷோல்டர் போயிடுங்க. ஷோல்டர்லேருந்து அப்படியே இதோட சைஸையும் நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா துணி வந்து உள்ளே ட்ராப் ஆகாமல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே தைச்சிட்டு இப்போ மேலேருந்து இப்போ கீழே நம்ம கண்டினியூஸாக இந்த ஃபுல் பேட்ச் ஒர்க் துணி மேலேயும் நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, நான் எண்ட் ரிசல்ட் காட்டுறேன். பட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எண்டில், அதாவது நெக்லைன் மிடலில் நான் கொஞ்சம் ஒரு 4-5 பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது அதுவும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பைப்பிங்கை ஒட்டி திரும்பி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நமக்கு வந்து இந்த நெக்லைன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அகெயின் எங்கெல்லாம் டேர்ன் வருதோ அங்கெல்லாம் வந்து நீட்டாக ட்ராப் பண்ணிட்டு டேர்ன் பண்ணுங்கள். மேக் ஷுர் இந்த பேட்டர்னோட சென்டர் பாயிண்ட்டும் உங்கள் சுடிதாரோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கா பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். நீங்கள் தைச்சிட்டு வேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னே ஒரு சைடில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே பின் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாராலையும் டிசைன் பண்ண முடியும், பட் அது எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் மெயின். ஓகே, ஸோ இதை இப்படி தைச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம மேலே போகிறோம். ஸோ துணி வந்து நல்லா நீட்டாக பண்ணிவிடுங்க, அப்போ வந்து துணி வந்து உள்ளே மாட்டாமல் இருக்கும், ஃபினிஷும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். சேம் லைக் தட் ஆர்ம் ஹோல் வரைக்கும் வந்து திரும்பி மேலே ஷோல்டரோடு இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என் ரிசல்ட். மிடிலில் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் கோல்டன் பட்டன்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சைடில் வந்து சுடிதாரோட ஸ்லிட்டில் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுங்க, அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக போகும். ஸோ கான்ட்ராஸ்டிங் கலரில் ரொம்ப அழகான ஒரு டிசைன் நீங்களே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுடிதார் நெக்லைன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைனோட உங்களை மீட் பண்ணுறேன். சி யூ நெக்ஸ்ட் டைம். டேக் கேர். பை பை.